அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்க போவது, அது ஆன்மீகமாக இருந்தாலும் அல்லது பொருளியல் உலகில் நீங்கள் எந்த ஒரு சாதனை செய்ய வேண்டுமென்றாலும் இந்த ஒரு சிறிய கதை உங்களுக்கு உதவி செய்யும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு துறவிக்கிட்டு வந்து ஒருவர் வந்து நான் இறைவனை காண வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த கதையில் நம்ம என்ன நினச்சிக்கணுன்னா, உங்களுடைய சாதனை எதுவும் இருக்கட்டும், அது இறைவனை காண்பதோ இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக வர்றதோ இல்லை ஒரு பொலிட்டீஷனாக வர்றதோ இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக வர்றதோ எது வேணா இருக்கட்டும். அப்போது அவர் இந்த துறவிக்கிட்ட வந்து நான் இறைவனை காண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த துறவி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இறைவனை காண்பது என்பது நீங்கள் நினச்சது சாதிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சீன மூங்கில் போலது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீன மூங்கில் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, ஒரு வருஷம் அதாவது நீங்கள் செடி விதை போட்டு அது ஒரு வருஷம் நீங்கள் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதை பாதுகாத்து வந்தீங்கன்னா ஒரு அங்குலும் தான் அது வளரும். அதுக்கடுத்து 5 வருடங்கள் அப்படியே அதை நீங்கள் பாதுகாத்து வந்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு அது வேரூன்றி விடும். 5 வருடங்கள் ஆன பிறகு ஒரே ஒரு 6 வாரத்தில் 90 அடி உயரம் அது வளர்ந்து விடும். அவள் அதுதான் சீன மூங்கில்ன்றது. அப்போ ஒரு வருஷம் நம்ம தண்ணி ஊற்றி அதை பாதுகாத்து வளர்த்தோம்னா ஒரு அங்குலம் கூட வளர்கிறது ரொம்ப கஷ்டன்றாங்க. அதுக்கடுத்து அதை வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ உயரமாக வளர்ந்தாலும் பிறகு நாம் விழுந்து விடாமல் இருக்க எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு அது வேரூன்று விடுகிறது. 5 வருடங்கள் ஆனதும் ஒரே ஒரு 6 வாரத்தில் 90 அடி உயரம் வளர்கிறது. இதுதான் இந்த சீன மூங்கிலை பற்றி சொல்கிறார். அப்போ நம்ம இறைவனை காண வேண்டும் என்று நினைக்கிறது தப்பு கிடையாது, அதுக்கு தேவையான செயல்களை நாம் செய்து வர வேண்டும். அந்த நேரத்திற்காக நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும், ஆனால் செயல் செய்ய வேண்டும். வெறுமனே எதுவுமே செய்யாமல் நீங்கள் வெயிட் பண்ணுறதில்லை. ஸோ செயல் புரிய வேண்டும். அந்த கால நேரம் வரும் வரை நாம் அமைதியாக செயல் புரிந்து வர வேண்டும். இதுதான் இது சொல்கிறார். ஸோ இறை பக்தி அப்படி தான், இறை தன்மை அப்படி தான், கடவுள் தன்மை அப்படி தான். ஒரு நாள் 2 நாள் தியானம் பண்ணிவிட்டு விட்டுறது பலன் கொடுக்காது. நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு 90 அடி உயரம் வளரக்கூடிய ஒரு பெரிய சீன மூங்கில் வந்து ஒரு 6 வாரத்தில் வளர்ந்து விடுது. அதுபோல் நீங்கள் நினைத்த காரியத்தில் அது எந்த பிரிவாக இருந்தாலும், அது இப்போ சொல்லியிருந்தேன், அது பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் இல்லை கடவுள் தன்மையை பார்க்குறதா இருக்கட்டும், ஞானத்தன்மையை அடையதாக இருக்கட்டும் இல்லை இந்த ஒலிம்பிக்கில் வின் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்து செய்து வாருங்கள். இந்த கதையிலேருந்து நம்ம இது தான் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்மக்கிட்ட வந்து விடாமுயற்சி இருக்கணும், அதுக்கு செயல் புரிந்து வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கடவுளை காண வேண்டும் என்றாலும் இல்லை ஆன்மீகத்தில் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினச்சாலும் சாதிப்பீங்க. இந்த சீன மூங்கில் தான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த துறவி சொல்கிறார். வந்தன் அப்புறம் கேட்டுக்கிட்டு அதற்கு அடுத்து அவர் போய் தன்னுடைய செயலை செய்கிறார். இந்த கதையை போல் நீங்கள் மோட்டிவேஷ்னல் அப்புறம் மாரல் இன்ஃபர்மேஷன் இது போல் கதைகளால் நீங்கள் பார்க்க விரும்பினீர்கள் என்றால் கோல்டன் கேட் திருபிளஸ் யூடியூப் சேனலை பார்த்து பயணித்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.